ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் பஞ்சாப் கிங்ஸும் மோதின ஐபிஎலோட 60வது லீக் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த மேட்ச்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். ஆர்சிபி கேப்டன் ஃபாப் டுப்ளேசி டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ண பயன்ஸ்டோ சமஃபார்ம் கொண்டாரு. போட்டு பொழந்து கட்டுறாரு இன்னொரு பக்கம் சிகர்தவன் 15 பந்துகள் 21 ரன்கள் எடுத்து அவுட் ஆக பின்னாடியே ராஜபக்சவும் 1 ரன்கள் அவுட் ஆனாரு. சிறப்பா விளையாண்டு இருந்த பயர்ஸ்டோ விக்கெட்டையும் எடுத்தாங்க. பயர்ஸ்டோ 29 பந்துகள் 66 ரன்கள் எடுத்தாரு. அதுல 7 சிக்ஸரையும் 4 பவுண்டரிகளையும் விளாசினாரு. சரி ஓகே, இதுக்கு மேல யாரும் அடிக்கிறதுக்கு இல்ல போல அப்படின்னு நினைச்சா லிவிங் ஸ்டோன் சும்மா பறக்க விட ஆரம்பிச்சாரு. பஞ்சாபோட ரன் வேகத்தை ஆர்சிபியால கட்டுப்படுத்தவே முடியல. இருந்தாலும் கடைசி நேரத்துல டக்கு டக்குன்னு விக்கெட் விட்டாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஜிதேஷ் சர்மா 9 ரன்னிலும், ஹர்பிரீத் பரார் 7 ரன்னிலும், ரிஷி தவான் 7 ரன்னிலும் அதிரடியா விளையாண்ட லிவிங் ஸ்டோன் 42 பந்துகள்ல 70 ரன்கள் எடுத்தாரு. ராகுல் சகர் 2 ரன்னிலும் அவுட் ஆக பஞ்சாப் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் முடிவுல 209 ரன்கள் எடுத்தாங்க, 9 விக்கெட் இழந்தாங்க. ஆர்சிபி பவுலிங்க பொறுத்த அளவுக்கு ஹர்ஷல் பட்டேல் 4 ஓவர்கள் பந்து வீசி 34 ரன்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. அசரங்கா 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. மேக்ஸ்வெல் 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. 210 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இமாலய இலக்கு நோக்கி பயணிச்சாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி. தொடக்க வீரர் விராட் கோலி அட்டகாசமா 2 பவுண்டரி 1 சிக்ஸர் ஆரம்பிச்சாரு. சரி, இன்னைக்கு பயங்கரமா ஆட போறாரு அப்படின்னு நினைச்சா 14 பந்துகளை 20 ரன்கள் எடுத்துக்கும் போது அவுட் ஆனாரு. பின்னாடி கேப்டன் ஃபாப் டுப்ளேசியும் 8 பந்துகளை 10 ரன்கள் எடுத்து அவுட் ஆக பின்னாடி வந்த லோம்ரரும் 6 ரன்கள் அவுட் ஆனாரு. 40 ரன்களுக்கே 3 விக்கெட் இழந்தாங்க ஆர்சிபி. அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல்லும் பட்டிதரும் பார்ட்னர்ஷிப் போட ஆர்சிபியோட ரன்னோட வேகமும் அதிகரிச்சது. பட்டிதர் 21 பந்துகளை 26 ரன்கள் எடுத்தாரு. கிளென் மேக்ஸ்வெல் 22 பந்துகளில் 35 ரன்கள் எடுத்து போது அவுட் ஆயிட்டாரு. என்னதான் ரன்னோட வேகம் நல்லா இருந்தாலும் ஆர்சிபி டீம் பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்கவே முடியல. டக்கு டக்குனு விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க பஞ்சாப் கிங்ஸ். மிடில் ஆர்டர்ல வந்த தினேஷ் கார்த்திக் 11 பந்துகளில் 11 ரன்கள் எடுத்து ஏமாற்றம் கொடுக்க பின்னாடியே சாபா அகமதும் 14 பந்துகளில் 9 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. கடைசியா அசரங்காவும் 1 ரன் எடுத்து அவுட் ஆக ஆர்சிபியோட நம்பிக்கையே முடிஞ்சது. கடைசியா 11 ரன்கள் எடுத்து ஹர்ஷல் பட்டேல் அவுட் ஆக கடைசி வரைக்கும் களத்தில் இருந்த முகமது சிராஜ் 9 ரன்னிலும் அசல்வுட் 7 ரன்னிலும் இருந்தாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 20 ஓவர்கள் முடிவுல 155 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க, 9 விக்கெட்டுகள் இழந்தாங்க. இதனால பஞ்சாப் கிங்ஸ் அணி 54 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கு கிடைத்த 6வது தோல்வி. பஞ்சாப் கிங்ஸ் பவுலிங்க பொறுத்த அளவுக்கு ரபாடா 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. ரிஷி தவான் 4 ஓவர்கள் பந்து வீசி 36 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ராகுல் சகர் 4 ஓவர்கள் பந்து வீசி 37 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஹர்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 27 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. ஹர்பிரீத் பரார் 4 ஓவர்கள் பந்து வீசி 33 ரன்களை விட்டு கொடுத்து 1 விக்கெட் எடுத்தாரு. மொத்தத்துல பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்கள் எல்லாருமே விக்கெட் எடுத்தாங்க. ஆர்சிபியோட இந்த தோல்விக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.